இந்த முல்லைவனத்திலே படர்ந்த மரங்களும் மலர்ந்த மலர்களும் அழகான குளமும் இந்த இடம் செழிப்பாக இருக்கிறதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அடி அண்ணமே, அடியே கிளியே, நீ என்ன பண்ணிருக்கிறீங்க இந்த முல்லைவனத்திலே? எங்கே பார்த்தாலும் அடர்ந்த வனம் நிறைந்த பூஞ்சோலை பூஞ்சோலை, பக்கத்திலே ஒரு குளம் 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 என்றால் அதில் இருப்பது ஜலம் 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 என்றால் அதுக்கு பேரு கங்கை கங்கை. இந்த கங்கையிலே மாண்டு மடிந்தால் மடிந்தால் சாரு வகை சாமிப்ப சாருச்ச நான்காம் பதவி கிடைக்கும் கிடைக்கும் என்பதற்காக இந்த குளக்கரியிலே நான் காத்து கொண்டிருக்கிறேன். கிளியே அடியே அண்ணமே, இந்த கங்கையிலே மாண்டு மடிந்தால் சாரோப்ப சாருச்ச நான்காம் பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறேன் சொல்றல்ல. ஆமா, இந்த கங்கையை படைத்தாலே என் அன்னையாகிய ஆதிபரா சக்தி உண்மைதான். அந்த சக்தி இல்லை என்றால் இந்த கங்கை இந்த இடத்திலே நிற்காது. அவள் கரையாக தடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நீரானது இங்கே நின்று கொண்டிருக்கிறது. அதனாலே என் அன்னையாகிய ஆதிபரா சக்தி தான் இந்த உலகத்திலே பெரியவள் என்ற பெருமிதத்தோடு இந்த வனத்திலே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அடி கிளியே, அடியே கிளியே, அண்ணமே அப்படி இல்லை. இந்த சாதமானது அங்கத்துக்கு போக வேண்டுமானால் வாய்விடமாக அனுப்புகிறோம். ஆமா, அதை அனுப்பினவுடனே அதை அடித்து விட்டால் அதை அனுப்புவதற்கு கங்கை வேண்டும். ஓ, தண்ணி இருந்தா அது உள்ள போயிடும். ஆமா, அந்த கங்கை தான் உலகத்திலே பெரியவள். அடியே அடியே அண்ணமே, என்னே கிளியே, அந்த சாதம் உள்ளே போவதற்கு தண்ணீர் குடிக்கிறாய் சத்து ஒத்துக்கிறேன். ஆமா, ஆனா அந்த தண்ணீருடைய அழுத்தம் எங்கே இருக்கிறது? எங்கே சக்தி இருக்கிறது? அந்த சக்தியானவள் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் அந்த சாதமானது உள்ளே போகாது, அவன் உயிர் வாழவும் முடியாது. அதனால் சக்தி இல்லை என்றால் எதுவுமே இங்கே படைக்க முடியாது. என் அன்னையாகிய ஆதிபரா சக்தி தாண்டி பெரியவா. அழிமதி கெட்டவளே, கங்காதேவிதா பெரியவா. இல்லடி, சக்தி தாண்டி பெரியவா. இந்த முல்லைவனத்திலே ஐந்து அறிவு படைத்த படைத்த அன்னமும் கிளியும் என்னவென்று பேசியது? என்ன என்ன உலகத்திலே கங்காதேவி பெரியவளா? கங்காதேவி பெரியவளா அல்ல, சக்தி பெரியவளா? சக்தி பெரியவளா. இப்ப உனக்கு எனக்குள்ள பேசிக்கலாம் பேசிக்கலாம். உலகம் பிறக்கு முன்னே பிறந்தவள் யாரு? உமையவள். உமையவள். ஆமா, உமையவள் சக்தி. சக்தி. ஆமா, பூலோகம் பிறக்கு முன்னே. ஆமா, புத்தாக வளர்ந்தவள். ஆமா, கலியுகம் பிறக்கு முன்னே. ஆமா, கல்லாக வளர்ந்தவள். வளர்ந்தவள் சக்தி தான். சக்தி தான் பெரிய. இந்த கங்காதேவி பெரியவன் சொல்லுது, அதுக்கு எவ்வளவு கர்வம். அதான போச்சு, பாயிண்ட் கிடைச்சுட்டு பைய பைய ரப்பிக்குது இன்னைக்கு. அப்படி என்றால் ஐந்து அறிவுபடுத்த மிருகஜாதிகளை எப்படி பேசுகிறது? பேசுகிறது ஆறு அறிவுபடுத்த மனிதர்கள் என்ன பேசுவார்கள்? இந்த வழியாதானே யாரு வேணாலும் இந்த வழியாதான் வரணும். பச்சைகள் எப்படி பேசுகிறது? பேசுது. ஆண்கள் பெண்கள் எப்படி பேசுகிறார்கள்? எப்படி பேசுது? அதையும் பார்க்கணும். ஒருத்தனுக்கு கலகம் வேணும்னா இவ்வளவு பிரச்சனை வரணும் மாட்டேங்குது. ஆமா, அதி கோயிலார் இங்க இருந்து இருந்து மாநில மக்கள் என்ன பேசுகிறார்கள்? பேசுகிறார்கள். அதை கவனிக்கும். அதை கவனிக்கும். நாராயணன் நாராயணன். அசமா போனவனே போனாதே. இப்படியாக இருந்தாலே இந்த நாரதன் கழகம் இல்லையா என்று சொல்லி இந்த முல்லைவன வர இந்த முல்லைவனத்தில் அன்னமும் கிளியும் பேசியதை கேட்டு பெருமிதம் கொண்டான் நாரதன். கிளியும் அன்னமும் இப்படி பேசுகிறதே, சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா என்று. இந்த உலகத்தை படைத்தவள் சக்தி, அவள் தான் பார்த்து வைத்தாள் அந்த கங்கையும். அவள் சின்னவள், இவள் பெரியவள். இந்த பெரியவளியே இந்த கிளியானது சின்னவள் என்று சொல்கிறது. இது எப்படி சாத்தியமாகும்?
இல்ல இது மட்டும் தான் பேசுனா இந்த வழியில போற மாநில மக்கள் யார்தான் பேசுறாங்களா அப்படின்னு யோசிச்சு பாக்கணும். அப்படி மாநில மக்கள் வாயிலே வந்ததே உண்டானால் இந்த இடத்திலே கழகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முல்லைவளத்திலே காத்து கொண்டிருக்கிறார் நாரதன். அப்படி இருக்கும் நேரத்திலே கைலமலையை பீடமாக அமர்ந்திருந்த முக்கந்தாரிய சர்வேஸ்வரன் இந்த பாராக பிரபஞ்சமான உலகிலே படியளக்க வேண்டுமே என்று சொல்லி இந்த பாட்சமி நாடி வருகிறார். அன்னவரால் மற்ற விஷயத்தை தேர்ந்து கொள்கிறார். கொஞ்சம் மிரட்டு மிரட்டுல கையை அகிஞ்சிருச்சு சாமி.
வாய்க்கு போனது வேண்ட வேண்டு ஒக்கிரி அந்த பக்கமா போயிருச்சு போயிடுச்சு. ஆமா ஆண்டவனே, தண்ணி குடிப்பதற்கு தமிழர் எங்க? தமிழரை காணவில்லை. நன்றி சார். சாமி, மீன் வார்த்தைகள் வீணாக போகட்டும் போகட்டும். இது என்ன சபை? தெய்வீக புரிந்திய தேவர் சபை. தேவர்கள் கூடினார் தேவ சபை, ராஜாக்கள் கூடினார் ராஜ சபை, மக்கள் கூடினார் மக்கள் சபை. இந்த மாபெரும் மக்கள் சபைக்கு முன்பதாக முன்பாக யார் யார் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? மாதா, பிதா, அங்கே குரு, முன்பு தெய்வம், முன்னாடி ஆலயத்தில் தெய்வம், தெய்வம். இப்படி நான்கு வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கப்பட்ட மாபெரும் மக்கள் சபைக்கு முன்பதாக நான் வந்திருக்கின்றேன். நான் யார்? எதற்காக வந்திருக்கின்றேன்? என்னுடைய உயிர் என்ன? என்ன உனக்கு தெரியுமா? அருகாமல இருக்கக்கூடிய நந்தி காவலன் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா நம்மளுக்கு விளக்கமா புரியும். அப்படியா? சொல்லட்டுமா? சொல்றவா. இந்த கைலமலையிலே புலித்தோல் ஆசனத்தின் மீது அமர்ந்து புலித்தோல் ஆசனத்தின் மீது அமர்ந்து வருகின்ற மாமர மக்களுக்கெல்லாம் எல்லாம்
வரம் கொடுக்கப்பட்டவர். ஓஹோ, அது மட்டும் கிடையாது, எறும்பு 8000 ஜீவஜந்துகளுக்கெல்லாம் படி அளக்கும் தொழில். ஓஹோ, உங்களுக்கு படி அளக்கும் தொழிலாக இருந்தாலும் எப்படி இருந்தால் 2011 நேத்திரம் படைத்தாராகிய பரமக்கடவர் கைலமலை வாசா, எப்படி கர்த்தனே கைலாச வாசனே, நீங்கள் 2011 நேத்திரத்தை படுத்த பரமதாரியாக இருந்தாலும் நீங்கள் கைலமலையிலே வீட்டிருந்தாலும், ஆமா, இப்ப யானை முதல் ஜென்மம் எறும்பு கடை ஜென்மம் 8000 ஜீவபேதங்களுக்கும் படி அளக்கிற தொழில் உங்களுக்கு. ஆமா, கடவுளுக்கே இவ்வளவு கஷ்டம், நாம மனுஷனா போறதா நம்மளுக்கு வந்துடும் நஷ்டம். என்ன மதாலக்காரனுக்கு கஷ்டம் அண்ணவனே, நம்ம நாட்டுல மழை மாறி கம்மி கம்மியா பெய்யுது, விளையிற வெள்ளாமெல்லாம் ஏற்கனவே விடாது, ஒரு மாசம் பேஞ்சு நெல்லா விளைஞ்ச நெல்லாம் மறுபடியும் முளைஞ்சு வந்துருச்சு மேல. ஆமா, இந்த பொழப்பு இப்படியா இருந்துச்சானா நம்ம மக்களுக்கு படி அளக்கிறது பொருள் கம்மி ஆயிடும். அதனால இப்ப இருக்கிற தண்ணி வசதிக்கு அப்படியே மேல இருந்து கீழே போய் கொஞ்சம் பார்த்து செஞ்சிட்டோம்னா அதை கொண்டாந்து மேல வச்சுக்கணும்னா எல்லாத்துக்கும் படி அளக்கலான்னு கீழே இறங்கி வந்துட்டீங்க, வந்தது வந்தீங்க. இப்ப எத்தனை ஏக்கரா குத்தகை பேசிருக்கீங்க? எதற்கு வேலி போறதுக்கு மன்னிக்க வேணும். என்னை பார்த்தால் வேலி போடக்கூடிய மண்டிக்க வைத்திருப்பவர் போல தெரிகிறது. அப்படித்தான் சாமிக்கு இது கப்பா அப்படி விட்டு தூக்கி போய் போட்டு, இது அது கிடையாது. இது என்ன தெரியுமா? என்ன சிவனுடைய சிவனுடைய திருச்சூலம். ஓ, இது கையில் இருப்பது சிவனுடைய சக்தி திருச்சூலம். ஆமா, அது கூட இருக்கட்டும் சாமி, அதுக்கு கீழே தொங்குது, அதான் சிவனுடைய சித்து புடுக்கா. சிவனுடைய சிற்றுடுக்கை. என்ன புடுக்கை? உடுக்கை இது. ஆமா, இந்த சிற்றுடுக்கை நான் எங்க கேட்டுக்கிறேன் தம்பி? எங்க கேட்ட? நேத்து நைட்டு 4 மணிக்கு ஒண்ணுக்கு போலான்னு எழுந்து வந்தேன், நாய்கள்லாம் வல்லு வல்லுன்னு கொலை செஞ்சு, அதுக்கு முன்னாடி சல்லி சல்லுன்னு இந்த சவுண்ட் வந்துச்சு. என்ன சவுண்டு? பதகவே காலியாயி, மண்ட ரோஸ்கா மண்டா, மண்ட ரோஸ்கா மண்டா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, 8 லட்சுமி ஏறி விளையுது, பழைய பைத்தியம் தானே நீங்குது, ஏறாத மேடு பாயாத தண்ணி, மொப்பு மூடுது மோகினி கிரகம், ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, தொப்ப சுருங்குது, சுறுசுறுப்பாகுது. உங்க ஜாதகத்துக்கு பாக்குறப்ப கருப்பு ரோட்ல ஒரு சிகப்புறத்தை பாக்கணும்னு இருக்குது. நான் சொல்ற ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இன்னைக்கு உங்களுக்கு கன்னியால கழகம் பொறுக்க போகுது, கன்னியால கழகம் பொறுக்க போகுது. நான் சொல்ற ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, காத்தடிச்சா மறைஞ்சாயுது, கல் அடிச்சா மண்ட உடையுது, 8 நாளைக்கு முன்ன செத்த போட்ட போட்ட நாயும் குட்டி போடுது. அந்த புடுக்கதான் இது. ஆமா, இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தா சரி, கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாயே, என்னது? அது தவறு என்று உனக்கு படவில்லையா? எப்படிங்க? 8 நாளைக்கு முன்னாடி செத்த பொட்ட நாய் எப்படா குட்டி போடும்? ஐயோ ஐயோ சாமி, நீங்க சரியா கேக்கல. எப்படி 8 நாளைக்கு முன்ன செத்த போட்ட பொட்ட நாயும் குட்டி போடுதுன்னு? அது போட்ட பொட்ட நாய், அந்த செத்து போனது பொட்ட நாய் தான், அது போட்ட குட்டியும் பொட்ட நாய் தான். இது எப்படி இப்ப செத்து போச்சுன்னு தெரியுமா உனக்கு? எப்படி? ஐயோ போசாமி, இந்த செத்து போன நாய் போட்ட பொட்ட நாய் 6 மாசம் முழுகாது இருந்தது. 6 மாசம்? ஆமா, 6 மாசமா முழுகாது. என்ன பண்ணுச்சு? என்ன அக்கா விட்டு புள்ள, இவ்வளவு பெரிய புள்ள, ஒரே புள்ள. ஆமா, ஒரு பையன் ஒண்ணு போறனா அது ஏதோ பால் பத்தாது செத்து போயிட்டானா? சரி, அவன் போனா போட்டும், இந்த புள்ள முழுகாதா இருக்குன்னு அவங்க சின்னாயா ஆள் விட்டு அனுப்பி இவ்வளவு கூட்டி போயிட்டு சின்னம்மா வீட்டுக்கு. நாய்க்கு சின்னம்மா வீடா? அவன் அங்க போயிட்டாளா? சரி, புள்ள போயிட்டு வீட்டுக்கு வருமே, வந்து பார்த்தா புலத்தாசி புள்ளைக்கு நல்லா போய் நல்லா எனர்ஜி வேணும், அதுக்கு போயிட்டு புள்ளைக்கு எதுனா வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த புள்ள ஊத்தங்கடைக்கா ஆப்பிள் கடைக்கா போயிருக்கா, ஆப்பிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து மெட்ராஸ்ல இருந்து 2 பேர் அவங்க நண்பருங்க வந்துக்கிறாங்க வீட்டுக்கு. அவங்க நண்பர் ஊத்தங்கடைக்கு ஒன்னு முள்ளிங்கி வாங்கிட்டு வருது, ஒன்னு முருங்கக்காய் வாங்கிட்டு வருதான். ஏண்டா கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து அவங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க, மெட்ராஸ்ல இருந்து அவங்க வாங்கிட்டு வராங்க. இங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க பாரு, இந்த முருங்கா வாங்கிட்டு வந்து பத்தி அந்த நாய், இந்த நாய் என்ன பண்ணி நிக்குது? டெல்லியில இருந்து ஒரு கடா நாய் வந்து நிக்குது மெட்ராஸுக்கு. டெல்லியில இருந்து அந்த கடா நாய்க்கும் கொரோனாவா? அதுக்கு கொரோனா. அந்த கொரோனா நாய் வந்து இந்த முறைக்கா வாங்கின கிட்ட பொட்டு நாய் கிட்ட வந்து பேசி இவளுக்கு கொரோனா வந்துக்குது.
இவன் ஆப்பிள வாங்கிக்கிட்டு முருங்கக்காய் எடுத்து வீட்டுக்கு வந்தா பாரு, பாசி பீடு கோட போல முறிக்கிறது. கொரோனா வந்து குக்கிடுச்சு, இது இங்க செத்து போச்சா? ஆமா, இது செத்து 8 நாள் ஆகுதா? இது செத்து 8 நாள் ஆச்சா? இந்த செத்த விஷயம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு யாரும் சொல்ல காணும். சரி சரி, நீ விளக்கமான ஆளுதான், நாய்க்கெல்லாம் நாட்டாம நீதான். சரி, அது மட்டும் கிடையாது, நான் எப்படியாப்பட்ட வர தெரியுமா? ஒரு நாள் வரைந்தோம் அசுரர்கள் ஒரு புறமும், எப்படி அசுரர்கள் ஒரு புறமும், ஆமா தேவர்கள் ஒரு புறமாக நின்று அலை கடலிலே, ஆமா மந்திரகிரி மலையை மத்தாகவும் இந்த ஆதிசேசனை வைத்து வைத்து அமிர்தம் கிடைக்கின்ற போது இந்த ஆதிசேசனாகப்பட்டவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? இந்த விஷத்தை கக்கி விட்டார். ஓஹோ, இழுப்பு தாங்க முடியாமல், ஆமா வலி தாங்க முடியாமல் அந்த அமிர்தத்திலே விஷத்தை கக்கி விட்டது. ஆமா, இந்த அமிர்தத்தை இந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கும் சரிபாகமாக உடைக்க வேண்டும், கொடுக்கணும் அப்படி என்று எண்ணி மூன்று தேவர்களுக்கும், யாரு யாரு? பிரம்மா, பிரம்மா விஷ்ணு, சிவன், சிவன். இவர் மூன்று பேர்களுக்கும் இந்த அமிர்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரிபாகமாக பகிர்ந்து பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்தார்கள். ஆமா ஆமா, மூன்று பேர்களுக்கும் கொடுக்கின்ற வேளையிலே எனக்கு கொடுத்தார்கள். எனக்கு கொடுக்கின்ற போது நான் அந்த அமிர்தத்தை உண்ணலாம் என்று சொல்லி சொல்லி எடுத்து விழுங்கினேன். விழுங்கும் போது என்னுடைய தேவியால் என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி, உமா பார்வதி என்ன செய்தார்? என்ன செய்தார்? நம்முடைய கணவராகப்பட்டது இந்த விஷத்தை அறிந்தினால், அறிந்தினால் அன்னவர் உயிரிழந்து விடுவார் அப்படி என்று சொல்லி எட்டி இப்படி கழுத்தை பிடித்து விட்டார். ஓஹோ, வந்து இங்க கையை பிடிச்சு அமுத்திக்கிறாங்க. ஆமா, இந்த விஷம் உள்ள போக கூடாது. உள்ளயும் போல மேலையும் வரல. ஆமா, போக கூடாது என்று சொல்லி கொண்ட குழியிலே நின்று போச்சு. இப்படி எட்டி கழுத்தை பிடித்தால் பார், அங்கேவே நின்று விட்டது. நின்று விட்டது. எப்படி இந்த விஷமானது இங்கே தங்கியபடினால்? ஆமா, இதுக்கு திருநீலகண்டன், திருநீலகண்டன் அது சரி, குண்டன் டை கண்டன். ஆமா, அது மட்டும் இல்ல இல்ல என்னுடைய மரிய
யார் தெரியுமா? யாரு? மருகப்பிள்ளை. ஆமா. யார்? யாரு? பிரம்மா. பிரம்மா? பிரம்மாவை பிடித்தார்கள். பிரம்மாவு சாப்பிட்டார். எங்க சாப்பிட்டாரு? ஏன்னா உருவத்தை படைக்கிறாரு. ஆமா. அந்த உருவம் மொழி மொழி மொழின்னு ஒரே கைதாக்குது. ஆமா. அதனால கருமை நிறம் தேவை எங்கெங்க வேண்டுமோ ஆமா அங்க எல்லாம் வேணும்னு சொல்லி அப்படியே கண் புருவமாவும் ஆமா கண் இமையாவும் தலையில முடியாவும் ஆமா இப்படி எல்லாம் தடை விட்டாரு. எல்லாருக்கும் தடை விட்டாரு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய மைத்துனன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு அன்னவர் சாப்பிட்டார். அவர் என்ன பண்ணார்? வாங்கி கையில வைத்து தேய்த்து உடம்பெல்லாம் அப்படியே மேலெல்லாம் பூசிக்கிறார். ஆமா ஆமா. அவருக்கு தேய்த்தபடியா அவருக்கு என்ன பெயர்? கரிநீல வர்ணன். ஆமா ஆமா. அப்படி என்று சொல்லி அது அப்படியே நின்று விட்டது. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லை. இல்லை. எப்படி என்றால் என்றால் ஒரு நாள் வரைந்தோம். எப்படி தெரியுமா? நானா வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா பிரம்மா இன்னவர் மூன்று பேர்களும் மும்மூர்த்தி தேவர்களாக இருக்கின்றோம். இதிலே யார் பெரியவர்கள்? உங்களுக்கு அதே பிரச்சனை தானே? ஆமா. அப்படி என்று சொல்லி யார் யார் பிரம்மாவும் கிருஷ்ணன் விஷ்ணு இருபத்தி 22 பேர்களும் சண்டை போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டு இருக்கின்ற போது என்னிடத்தில் வந்து முறையிட்டார்கள். நான் பெரியவனா? ஆமா. தான் பெரியவனா என்று சொல்லி 22 பேர்களும் போட்டி போட்டுக் கொண்டு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை உண்மை உண்மை. அதனால அந்த தினத்திலே நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இவங்களுக்கு என்ன சண்டை வந்துச்சு? என் தொப்புள் வழியாக தாமரை தண்டிலே பிறந்தவன் பிரம்மாணி. பிரம்மா உன்னை படைத்தவன் நான். நான் தான் பெரியவன் மகாவிஷ்ணு சொல்றான். ஆமா. இவன் பிரம்மா என்ன சொல்றான்? உன் தொப்புள் வழியாக தாமரை தண்டிலே நான் பிறந்தாலும் என்னை மட்டும் தான் நீ படைத்தான். இந்த உலகத்தை படைத்தவன் நான். நான் தான் பெரியவன். இருக்கக்கூடிய தாமர மக்களை எல்லாம் உருவம் கொடுத்து படைக்கின்றவன் நான் தான். நான் தான் பெரியவன். அப்படி என்று சொல்லி 22 பேர்களுக்கு போட்டி 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 நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? நானா வந்து நீ பெரியவனா இல்ல இவன் பெரியவனா? ஆமா. யார் என்பதை நான் இப்பொழுது கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கின்றேன். அப்படி என்று சொல்லி நானா வந்து அண்டத்திற்கும் ஆகாயத்திற்கும் ஒரே உருவம் எடுத்துட்டேன். ஓ, விஸ்வரூபம் எடுத்துட்டீங்க. ஆமா, விஸ்வரூபம் எடுத்து எடுத்து என்ன தெரிவித்தேன் தெரியுமா? என்னுடைய அடியும் முடியும் யார் கண்டு வருகின்றீரோ அண்ணவர்கள் பெரியவர்கள். ஓஹோ, என் அடியும் முடியும் யார் முதலிலே பார்க்கிறீர்களோ ஆமா அவர்கள் தான் பெரியவர்கள். அப்படி என்று நான் தெரிவித்த உடனே அன்னப்பா அன்னவாகன பட்சி மீது யார் யார் பிரம்மா தேவன் ஜடாபாரத்தை காண வேண்டும் என்று சொல்லி மேலே போய் கொண்டிருக்கின்றார். மேலே செல்கின்றார் செல்கின்றார் செல்ல முடியவில்லை. ஆமா, அங்கிருந்து என்னுடைய ஜடாபாரத்தில் இருந்து யார் வருகின்றார்கள்? யாரு? தாளாங்கண்ணி. ஓஹோ, கங்காதேவி ஜடாபாரத்திலே வந்திருந்தவள் பூஜையை முடித்து வருகின்ற போது தழுவி கீழே விழுந்து விட்டார். விழுந்து விட்டார். அவன் மேலிருந்து கீழே வர கீழே வந்து கொண்டிருக்கின்றார். கீழே வருகின்ற போது பிரம்மதேவன் என்ன செய்தார் தெரியுமா? இவன் பாதியிலே தான் நிக்கிறான். ஆமா, மேல ஒண்ணும் மேல வர முடியல, மேல போக முடியவில்லை. அதனால தாளாங்கண்ணி கீழே வந்தாள் பார் அன்னவளை. யாரம்மா அது? யாரு நீ அப்படின்னு கேட்டா, நானா வந்து சிவனுடைய ஜடாபாரத்தில் பூஜைக்காக நின்று கொண்டிருப்பவர். ஆமா, நான் தவறி கீழே இறங்கி வந்து விட்டேன் அப்படி என்று சொன்னார். சொல்கின்ற போது சிவனுடைய ஜடாபாரத்தை காண வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் இருக்கும்? இருக்கும் அப்படி என்று கேட்டார். கேட்கின்ற போது நீங்கள் சென்றாலும் சிவனுடைய ஜடாபாரத்தை பார்க்க முடியாது அப்படி என்று தெரிவித்தார். உங்களை போல 7 பிரம்மாக்கள் வந்து போயிட்டாங்க, யாரும் பார்க்க முடியல, பார்க்க முடியாது அப்படி என்று தெரிவித்தார். தெரிவிக்கின்ற வேளையில அன்னவள் என்ன செய்தார் தெரியுமா? யோசனை பண்ணி பார்த்தா, ஆமா, நாம போய் சிவனுடைய ஜடாபாரத்தை பார்க்க இப்ப முடியாது, முடியாது. அவர் ஜடாபுரத்திலே இருந்து தழுவி விழுந்த இந்த தாளம்பூவை வச்சு நாம அங்க ஒரு வேலையை செஞ்சிடலாம். ஆமா, போய் சொல்ல வைக்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி தாளாங்கண்ணியே நான் ஒரு வார்த்தை சொல்கின்றேன். ஆமா, என்ன வார்த்தை? ஆமா, நீயோ வந்து நான் பிரம்மதேவனாக பட்டவன், சிவனுடைய ஜடாபாரத்தை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு சிவன்கிட்ட சொல்லுவேன். ஆமா, இது உண்மைதானா? இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்டா, உன் ஜடாபுரத்தில இருந்த தாளாங்கண்ணி என் கூட வந்திருக்கிறான், அவளை கேளு நான் சொல்லிடுறேன். ஆமா, எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும். ஆமா, பார்த்தாருன்னு சொன்னா போதும். ஆமா, அப்படி என்று உரைத்தார். என்னுடைய மைத்துனராக
பட்டவர் என்ன செய்தார்? பன்றி உருவம் எடுத்து பூமியை துளைத்துக் கொண்டே வருகின்றார். ஆமா, வருகின்ற போது அன்னவர் என்ன செய்தார் தெரியுமா? புதைத்துக் கொண்டு வந்து என்னுடைய காலை பிடித்துக் கொண்டார். பாதத்திற்கு மேலே, முட்டிக்கு கீழே. ஆமா, அந்த கடுங்கால புடிச்சிட்டாரு. புடிச்சிட்டார் அன்னவர். பிடித்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க? நான் குனிந்து பார்த்தேன். குனிந்து பார்த்து மைத்துனா, நீ என் காலில் விழுவதா? ஆமா, எல்லாம் அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டீங்க. ஆமா, அப்போ அப்போ சிவனுடைய காலை கண்ணன் கண்ட கால், கண்ட கால், அந்த கண்ட கால் தான் இப்ப கண்ட கால கண்ட காலமாயி போச்சு. கண்ட கால்லயே அடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற. ஏய், சிவனுடைய கண்ட கால், சிவனுடைய பாதத்தை நான் கண்ட கால், கண்ட கால் அப்படி என்று அந்த தினத்திலே உரைத்ததுதான் இன்று கண்ட கால. ஆமா ஆமா ஆமா, அப்படி என்று சொல்லி சொல்லி அந்த தினத்திலே மேலே வந்த பிறகு, மேலே வந்த பிறகு அன்னவனை கேட்டார், பொய் சாட்சி சொல்ல வேண்டும் அப்படி என்று தெரிவித்து அண்ணவளை கூப்பிட்டு கேட்ட போது பொய் சாட்சி சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டார் யார்? காலாங்கண்ணியாகப்பட்டவள். சொன்ன உடனே நான்